வணக்கம். ஏ காய்ஸ், எப்படி சொல்கிற மாதிரி இன்றைக்கி கான்வர்சேஷன் சீரீஸ் பூர்ண சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பைரிங் பையன் நான் சொல்லுவேன், பூர்ணா அப்படின்னு கூப்பிடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. என்னை வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் கம்யூனிகேட் பண்ணார். எப்போவுமே வந்து வி டாக் அபவுட் ஹீரோஸ்னா ஏதோ ஒன்று சாதித்தவங்க தான் ஹீரோ, பைசா ரொம்ப சம்பாதிச்சவங்க தான் ஹீரோ, இல்லை வீடு இப்படி வாழ்கிறவங்க, மெட்டீரியல் பேசிக்லி. சக்ஸஸ்ன்றதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேகரிச்சிருக்கோம், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கார் வச்சுருக்கோம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம் இல்லையா. தட் இஸ் ஒன்லி அ ஸ்மால் பார்ட். ஒரு ஒரு நாளும் லைஃப்பை முழுசாக வாழ்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். அந்த மாதிரி வாழ்கிறவங்க ஒரு ஒருத்தரும் ஹீரோ தான், இன்ஸ்பிரேஷன் தான். இந்த பையன் அப்படி ஒரு ஹீரோ தான். 21 வயசில் ஸ்பைனல் கார்டு அடிபட்டு, நல்லா நடந்துகிட்டு இருந்த பையன் ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு இன்றைக்கி 31 வயசு, 31 11 வருஷம் ஜேர்னி வீல் சேர்லேயே இருந்திருக்காரு. ஸோ ஈஸ் அன் இன்ஸ்பிரேஷன் பிகாஸ் டெய்லி அவர் வாழ்க்கையே வந்து அவர் வாழ்கிற விதத்தை பார்த்துல நம்ம நிறைய கற்றுக்கணும் மனுஷங்களா. ஸோ தட்ஸ் வை பூர்ணாவை இன்வைட் பண்ணியிருந்தேன். பூர்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. ஆமாம், நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார், எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பேச வச்சிங்க. மோர் தென் 1000 மேலே மெசேஜ் வரலாம். ஸோ அந்த மெசேஜ், அதில் ஒரு மெசேஜ் நான். ஸோ என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ணது பூர்ணா, இது எப்படி இந்த ஜேர்னி நீங்கள் சொல்லுங்களேன், எப்படி ஆச்சு? எனக்கு தெரியும், பட் 21 வயசில் எப்படி அடிபட்டுச்சு? ஆக்சுவலாக 21 இயரில் நான் டிப்ளமா முடித்தேன். ஸோ டிப்ளமாவே நான் வந்து ஈவினிங் காலேஜ் தான் முடித்தேன். ஈவினிங் காலையில் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 to 9 அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் முடித்தேன். டிப்ளமா சிவில் முடித்தேன். ஸோ சிவில் முடிச்சுட்டு ஒரு கேம்ப், அதான் ஃப்ரெண்டு மூலிமா ஒரு கம்பெனியில், நல்ல கம்பெனி கூடுவாஞ்சேரியில் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டு ஜாப்பை ரன் பண்ணேன். கரெக்டாக 15 days தான் சார் ஒர்க் பண்ணேன். 15 days ஒர்க் பண்ண லீவில் சண்டேயில் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆயிடுச்சு. மரத்துலேருந்து விழுந்து விழுந்துட்டீங்க, விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 21 years வரைக்கும் நீங்கள் நார்மலாக நடந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம், மரத்துலேருந்து விழுந்து இந்த மாதிரி நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது எனக்கு சர்ஜரி ஒரு பண்ணிட்டாங்க, இன்ஜுரி ஆகிட்டு ஒரு 5 days சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ சர்ஜரி பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு போங்க, 3 months சரியாயிடும் அந்த மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அதை நம்பி என்னோடய பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கிடையாது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கும் ரீஹாபிலிட்டேஷன் இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அங்கேருந்து 2 வருஷம் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ வேறு யாருக்கும் இந்த மாதிரி ஆகலை, வேர்ல்டுலே இந்த மாதிரி என்ன நமக்கு மட்டும்தான் இருக்குது. உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு? எல்லாருக்குமே வந்துச்சு, எங்கள் வீட்லேயும் வந்து, எனக்கும் அந்த மாதிரி எண்ணம் தெரியல. என்ன தெரியல, என்ன அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இந்த நீங்கள் சொன்ன இந்த விஷயத்து மூலமாக அவேர்னஸ், ஸ்பைனல் கார்டு அடிபட்டாலும் ரீஹாபிலிட்டேஷன் நல்லா பண்ணணுன்றது ஒரு அவேர்னஸ். நீங்கள் அடிபட்டு என்ன, வாட் டிட் யூ ஃபீல் அந்த வயசில், யங், 21 என்ன தோணும் லைஃப்பில்? எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும், எவ்வளோ பண்ணணும்னு ஆசைகள் இருந்திருக்கும். அந்த 2 வருஷம் வீல் சேர், அப்புறம் லைஃப்பே வீல் சேர் தான் முடிவான ஒரு சூழல் இல்லையா, மனசு எப்படி இருந்துச்சு? அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு பயங்கர தைரியம் வேணும், எப்படி பண்ணீங்க? கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இது நான் வெளியில் வரணும்னு எனக்கு அப்போவே ரொம்ப ஆசை, வெளியிலலாம் போகணும் அப்படின்னு ஆசை. பட் என்னென்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் எனக்கு உள்ள அதிகமாகவே இருந்தது. ஸோ அது இல்லாமல் நான் வெளியில் போனவங்க, எங்கள் பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப ப்ரொடக்ட் பண்ணாங்க, வெளியில் போகிறதுக்கு எனக்கு அனுமதிக்கலை. ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போலேருந்து சென்சேஷன் கிடையாது. ஸோ யூரின் ப்ளஸ் மோஷன் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே, எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியாது. யூரின் கெத்திட்டர் போட்டு பேக்கை தான் வச்சுருப்பேன். மோஷன் வந்து எந்த டைமில் எப்படி வரும் அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இதனாலேயே வெளியில் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே 4 சுவத்துக்குள்ளே தான் இருந்தோம். ஸோ அடிபட்டதுக்கப்புறம் நடக்க மட்டும் இல்லை, யூரின் மோஷனும் போக முடியாமல் போயிடுச்சு. ஆமாம், ஆமாம், ரைட். நான் வெளியே வரதுன்னு சொன்னது பூர்ணா, வீட்டை விட்டு வெளியே வரது மட்டும் கேட்கல, இந்த சூழல்ல இருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க இல்லையா? ஆமாம், ஆமாம். மனசளவில் ரொம்ப தைரியம். ஆமாம், ஆக்சுவலாக என்ன சொல்லிக்கிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு இதுலேருந்து வெளியே, லைக் வாழ்க்கையில் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலாக என்ன, வீட்டில் வந்து டெய்லியும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பாக வெளியில் போகணும், எதனா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு உள்ள தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் எனக்கு நிறைய உள்ள ப்ரெஷர் வந்து, அப்படியே வெளியில் வர முடியாமல், இது எப்படி, இது அவ்வளோதானே நம்ம லைஃப், அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த டைமில் தான் சோஷியல் மீடியா பக்கம் வந்த இந்த விவேகானந்தா கோர்ஸு, புத்தா கோர்ஸு, அதெல்லாம் நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் படித்து படித்து தான் ஸோ நமக்குள்ளே தேத்தி வெளியில் வரணும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதுக்கு உங்களை உட்கார வச்சு நான் பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி டாக்டர் எனக்கு வந்து சாதிக்கணும், லைஃப்பை வந்து போராடி நான் ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு உள்ள நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஸோ அது என்ன, லைக் ஏன் அப்படி தோணுச்சு, லைக் என்ன
சார், நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான். ஸோ அடுத்தது யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அடுத்த செகண்ட் யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வெளியில் வந்து சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். ஸோ அதனால் ஆமாம், பட் இது பெரிய விஷயம் பூர்ணா நீங்கள் பண்ணுறது. ஏன்னா இது வந்து நீங்கன்னு இல்லை, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்களே உங்களை பார்த்தா மக்கள் இன்ஸ்பயர் ஆகணுன்றது என்னோட ஒரு எண்ணம். ஏன்னா வீல் சேரில் உட்காந்து டைப்பர், நீங்கள் சொன்ன மாதிரி லைக் யூரின் மோஷன் போகிறதும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அதுவாக தான் போகணும், அதுக்கு கெத்திட்டு டியூப் போடணும். ஸோ இதெல்லாம் சராசரி மனுஷன் வாழ்க்கைக்கு வந்து எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், நினச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியுது, நினச்ச நேரத்துக்கு தூங்க முடியுது, நினச்ச நேரத்துக்கு பாத்ரூம் போயிட்டு வர முடியுது. பட் உங்கள் லைஃபே நீங்கள் சொன்னீங்களே டாக்டர், நான் வந்து சாப்பிட்றதே வந்து அளவான கால்குலேட் பண்ணி தான் சாப்பிடணும், அப்போ தான் எனக்கு வந்து மோஷன் எப்போ வரும்னு தெரியும், யூரின். ஸோ இவ்வளோ இது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க சார்? ஆக்சுவலாக முதல்ல இனிஷியலாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ரீஹாபிலிட்டேஷன் போனேன். ஸோ அங்கே வந்து எனக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும், மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படி வெளியில் வந்து லைஃப் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும் அப்படின்ற அவங்க நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் அந்த மாதிரி லைஃப்பில் லேர்ன் பண்ணிட்டு லீட் பண்ணி அவங்களும் என்னை மீட் பண்ணி வச்சு பேச வச்சாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஓகே, நம்ம லைஃப்பை இதை விட நம்ம பெட்டராக கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தது. என்னோட லைஃப்பில் வந்து டேர்னிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் தான். இந்த ஜேர்னியில் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரீஹாபிலிட்டேஷன் போனால் என்னோடய லைஃப்பு, இதை ரீசெண்டாக ஒரே வேர்டில் சொன்னோன்னா மறுவாழ்வு போனதுனால மறுவாழ்வு பெற்றேன், அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். ஃபிசிக்கல் அடாப்டேஷன்ஸ் இதெல்லாம் ஓகே, வீல் சேர் சி இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் பூர்ணா ஒரு தலைவலி, ஒரு உடம்பலி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னமோ இருக்கட்டும், வாட் எவர், இல்லை ஒரு சந்தோஷம் இல்லாமல் மக்கள் சரி நல்லா நடக்கிறாங்க. நம்ம இப்போ உங்களை பார்த்தா புரியணும் இல்லையா? புரியும், எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். நடக்கிறதே நம்ம நார்மலாக நம்ம வேலைகள் பண்ணிக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் வந்து எதுக்கெடுத்தாலும் புலம்புறவங்க, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்க, வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதாவது ஒரு குறை நிறைய இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா உங்களை பார்த்தா நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன், பிகாஸ் ஏன்னா டெய்லி இப்போ உங்கள் நீங்கள் வாழ்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டம், அதையும் வைராக்கியத்தோடு நீங்கள் வாழ்ந்து காட்டுறீங்க இல்லையா? ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் நான் எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணேன்னா, நான் எதையுமே நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப யோசிக்க மாட்டேன், ஜாலியாக போனோம். அந்த புத்தா கோர்ஸ் ஒன்று இருக்குது, டோன்ட் ஓவர் திங்க், லெட் இட் கோ அப்படின்னு. ஸோ நான் எதை பண்ணித்தையும் நான் ஓவராக திங்க் பண்ண மாட்டேன் சார். அழகாக சொன்னீங்க, டோன்ட் ஓவர் திங்க், லெட் இட் கோ. எஸ் சார், அதனோட நான் அதனோட அந்த ஒரு லைன் வந்து எப்பவுமே என்ன மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நானே உங்ககிட்ட வந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம தான் சார் கண்டுபிடிக்கணும், அடுத்தவங்கள நம்பி இருக்கிறது ஒரு ப்ரோஜனமும் இல்லை. ஸோ அதுக்கான என்ன தான் தலைவலி, இப்போ தலைவலினா அது தலைவலி தலைவலின்னு நினச்சிட்டு இருந்தால் அது அப்படியே தான் சார் இருக்கும், அது பாட்டு விட்டு போவோம், நம்ம அடுத்த வேலைக்கு போனால் அது தானே காரணம் போயிடும். அமேசிங், ரொம்ப அழகாக பூர்ணா. நீங்கள் அடிபட்டதுக்கு அப்புறம் கூட, நீங்கள் வீல் சேரில் வந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் கூட நீங்கள் படிச்சிங்க, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சிங்க, அந்த சிச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் 2012 எண்டில் ரீஹாபிலிட்டேஷன் முடித்தேன், முடிச்சுட்டு அப்போவே எனக்கு படிக்கணும் ஆசை, பட் என்னோடய குடும்ப சூழ்நிலையால் எப்படி ஃபீஸ் பே பண்ண முடியாது. ஸோ என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கே என்னோடய நிலத்தான் கொஞ்சமான நிலம் தான் இருக்குது, அதை விற்று தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு அண்ணா கிட்டே சொன்னேன். ஸோ அண்ணா தான் எல்லா செலவும் பண்ணார், அண்ணா அக்கா தான். ஸோ அவங்க படி ஓகே நீ வெளியில் போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு கில்ட்டி இருக்குல்ல சார், இவ்வளோ செலவு தான் இவ்வளோ காசு தான் அவங்கள இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக பார்த்துட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் 2016 தான், அதாவது 2013 என்று 2012 முடித்தேன், ஒரு 3 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சத்யபாமா இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. எவ்வளோ பெரிய, இது ரொம்ப பெரிய விஷயம், இது உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும். ஒரு அரியர் கூட வித்தவுட் அரியர் முடிச்சேன் சார். அரியர் இல்லாமல் படிச்சிங்க? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும்தான் கொஞ்சம் பார்டராக பாஸ் பண்ணேன். ஸோ அடுத்து 80 above 80 தான் சார். 80 காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலாக அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அமேசிங்காக இருந்தது சார். ஆக்சுவலாக என்ன தான் நம்ம வெளியில் வந்தாலும் அங்கே வந்து ரொம்ப அந்த பெரிய இன்ஸ்டியூட்னா ஒரு 10,000 பீப்புள் ஆச்சு அங்கே படிப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே அந்த வீல் சேரில் போகிறது ரொம்ப அமேசிங்காக இருந்தது சார். என்ன ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பற்றி சொல்லுங்க. அதாவது ஏன்னா நான் சில பேர் சிம்பிளாக சொல்கிறேன், முடி கொட்டினாலோ இல்லை கொஞ்சம் ஏதோ வச்சுன்னு அடிபட்டாலோ என் துணி மணி ஒழுங்காக போடாடி கூட கான்ஃபிடென்ஸு நம்ம மக்களுக்கு இருக்கிறது இல்லை. எஸ் சார், அவங்க வந்து லைக் ஏதாவது அவங்களை பற்றி குறைச்சி இடம் போட்டுக்கிட்டே
போகிறாங்க இல்லையா? லைக் அப்படி இருக்கும்போது நீ ஒரு 10,000 பேர், நீங்கள் 10,000 பேர் படிக்கிற யூனிவர்சிட்டியில் வீல் சேரோட போகும்போது எவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கணும். பட் ஆனால் இல்லை, யூ என்ஜாய் இட்னு சொல்லி ஐ லைக் இட். எப்படி சொல்லுங்க கொஞ்சம்? நான் என்ன சொல்லுது, அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் நமக்கு எந்த பிரச்சனை வரப்போதில்லை. அவங்க என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ நம்ம ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் இப்போ வந்து ஒரு நிமிஷத்தில் எத்தனையோ டைம் வந்து கண்ணு இப்படி இப்படி பண்ணுறீங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒருத்தர் எதிரில் வராங்கன்னா நம்மளை தாண்டி போனதுக்கப்புறம் நம்மளை அவங்கள பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அவங்களை பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். ஸோ வாழ்க்கையிலும் அப்படி நம்ம அதே மாதிரி அதே மாதிரி தான் ஃபோன் எடுத்துக்கணும். ஸோ காலேஜ் லைஃப்பில் போய் யூ என்ஜாய்டு? எஸ் சார். ஃபஸ்ட்டு 1 week வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா ஒர்க்கும் நானே பண்ணேன். ஈவன் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டேன் சார். டைமிங் நமக்கு நம்மளோட இடத்த வந்து நமக்கு தகுந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கிறது லீட் பண்ணியாச்சு சார். அமேசிங் பூர்ணா. அப்புறம் அந்த மேரத்தான்லாம் போவீங்கன்னு சொன்னீங்க, ப்ளஸ் நீங்கள் 2019 வரைக்கும் நீங்கள் பவர் லிஃப்டிங் பண்ணியிருக்கீங்க, வீல் சேர்லேருந்து பவர் லிஃப்டிங், பேரலிம்பிக் ட்ரை பண்ணேன். பட் அது ஓகே, நோ ப்ராப்ளம், ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் தான். பட் நீங்கள் ஸ்டேட் பவர் லிஃப்டிங்கில் சில்வர் மெடல் வாங்கிருக்கீங்க 2018. அதுதான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் நான் போனேன். ஸோ சில்வர் மெடல் அடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு சார், மைனராக. ஸோ அதை அப்படி அப்புறம் நிறுத்தி விட்டீங்க. இது பெரிய இன்ஸ்பிரேஷன். வீல் சேர்லேருந்தும் நீங்கள் விடாமல் யூ ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றது. அதுவும் பவர் லிஃப்டிங் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மேரத்தானில் வேறு பார்ட்டிசிபேட் பண்ணுற மேரத்தான் வந்து சென்னையில் எந்த எல்லா மேரத்தான்லாம் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் ஃபவுண்டர் சொன்னில சார், வைத்தியநாதன் மிஸ்டர் வைத்தியநாதன், அவர் வந்து இந்த மாதிரி வீல் சேர் இருக்கிறவங்கள வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். அவர் எல்லாருக்கும் அவர் ஃப்ரீயாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவார், ஈவன் அக்காமடேஷனோட. ஸோ அவங்க வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சார். நீங்கள் என்ன மக்கள் வந்து என்ன ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆஸ் அ ஃப்ரம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மக்கள் என்ன ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க பூர்ணா? ஓகே, யா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனாலும் ஸோ அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காமல் ஸோ வெளியில் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு முயற்சி பண்ணணும் சார். அந்த ஸ்டிக்மா வேண்டாம், அவங்கள குறைச்சி இட போடாதீங்க, அவங்கள வந்து எது பெரிய நோய் வந்த மாதிரி ஒதுக்காதீங்க. ஓகே, இது வந்து நோய் எதுவுமே சொல்ல கிடையாது, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். அந்த மாதிரி தான் சார். அதனால் ஓகே குட். ஸோ என்ன தான் நீங்கள் ஏபிள் பாடி இருந்தாலும் அவங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பேக் பெயின் இருக்குது, சம்திங் நிறைய டிசீஸ் எல்லாம் யாரோ என்னென்னமோ இருக்காங்க, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ நாங்கள் ஃபிசிக்கலாக இந்த மாதிரி இருக்குதுன்னா எல்லாருக்கும் இப்படி தெரியுது. எக்ஸாக்ட்லி, ஃபிசிக்கலாம் நல்லா இருந்துட்டு மனசளவில் மனநோய் மென்டல் இல்னஸில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. யா, ஸோ அது வந்து ஒர்த்தே கிடையாது இல்லையா? தூக்கி போடணும். நாங்கள் இப்போ நீங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா என்ன, இந்த வீல் சேர் மட்டும்தான், அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அடுத்தவங்க இது குறையா நினைக்கிறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. சூப்பர், ஐ லவ் திஸ், ஐ ரியலி லவ் தட். ஆமாம் ஆமாம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதான் சார், ரீஹாபிலிட்டேஷன், இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியை பற்றி அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு கொண்டு வரணும் சார். ரீஹாபிலிட்டேஷனு இப்போது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இன்ஜுரி ஆனாலும் ரீஹாபிலிட்டேஷன் அவேர்னஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவேர்னஸ் கொண்டு வரணும். ஒன்று ஈவன் தெரபிஸ்ட்டு கூட, பிசியோதெரபிஸ்ட்டுக்கே நிறைய பேர் தெரியல இதை பற்றி. தெரியல, அதை பற்றி நானும் ஒரு இதில் பேசுகிறேன் தனியாக, அதை பற்றி பேசி வீல் கிரியேட் மோர் அவேர்னஸ். கண்டிப்பாக சார். மக்களுக்கு ஜென்ரலாக போடனா நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, தைரியமாக இருக்கிறதுக்கு, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? ரெண்டு வழி இருக்குது சார். ஒன்று வந்து அக்செப்டன்சி. ஸோ என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க. அக்செப்டன்ஸ் ரொம்ப அழகாக சொன்னீங்க, குட். இன்னொன்று வந்து உங்களை நம்புங்க, செல்ஃப் யுவர் லவ், லவ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். என்ன எல்லாமே உங்களால் முடியும், உங்களை தைரியத்தை நம்புங்க, ட்ரஸ்ட் யுவர் கட்ஸ். ஸோ ரெண்டு விஷயங்கள். ஆமாம் சார், மூணு விஷயங்கள். அக்செப்டன்ஸ், பிலீவ் யுவர் செல்ஃப், செல்ஃப் லவ், ட்ரஸ்ட் யுவர் கட்ஸ். ட்ரஸ்ட் யுவர் கட்ஸ், ஓகே. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இப்போ நான் இன்னொரு விஷயம், கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு இல்லையா? ஆமாம் சார். சில விஷயங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப நல்ல அழகான ஒரு ஸ்டோரி நீங்கள் எனக்கு சொன்னது. கல்யாணம் இப்போது 6 months முன்னாடி ஆச்சு, லாஸ்ட் May 23rd. ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஓகே ஓகே. ஆக்சுவலாக என்னோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான் சார். ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் லவ் பண்ணிவிட்டு எந்த வருமானமும் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து நான் அவாய்ட் பண்ணேன். வருமானம் இல்லாததுனால கல்யாணம் வேணும் அவாய்ட் பண்ணேன். ஆமாம், அவாய்ட் பண்ணேன். ஸோ என்ன சொல், எனக்கு இப்போது மேரேஜ் பண்ணாலும் அவங்கள வெடித்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு கில்ட்டி இப்போ இருந்தது. ஸோ அதனால் அந்த டைமில் அவாய்ட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அது எப்போனா நான் எப்போ வெளியில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன், ஸோ என்னாலே முடியும், லைஃப் சர்வை பண்ண முடியும் அப்படின்றதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்து மறுபடியும்
பேச ஆரம்பித்தோம். பெரிய விஷயம். பட் அவங்களுக்கு அவங்களும் நான் பாராட்டணும் பூர்ணா. உங்களை சமுதாயத்தில் வந்து இப்படி ஒரு சூழல், ஒரு சிச்சுவேஷன், உங்களுக்கு இருக்க மாதிரி வாழ்க்கை சூழல் அமைஞ்சு அதை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எஸ் சார். சமுதாயம், அவங்க குடும்பமாக இருக்கட்டும், நிறைய இடைஞ்சல் இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதை மீறி அவங்கள உங்களை கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிட்டாங்க சார். அவங்கள பாராட்டணும், பெரிய விஷயம். எப்படி இருக்காங்க அவங்க இப்போ? அவங்க வந்து இப்போ ஒரு அவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் சார் இருக்காங்க. வெரி குட். ரொம்ப இது வந்து ஒரு பெரிய விஷயம். நானே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படம். ப்ளஸ் இதை பார்க்குறவங்களும் கற்றுக்கணும். சரி, உங்களை வந்து அந்த அந்த பொண்ணோட மனதைரியத்தையும் அந்த அந்த ஒரு அழகான ஒரு சிந்தனை, அவங்க ஒரு நல்ல மனிதர் நினைக்கிற உள்ள அளவில், அதனால தான் அது உங்கள மாதிரி ஒரு நல்ல மனிதரோட அது சரியாக நடந்திருக்கு. ஸோ பியூட்டிஃபுல். ஐ ரியலி அப்ரிஷியேட் த கேர்ள். ஆமாம் ஆமாம். ஸோ ஜென்ரலாக பூர்ணா, ஓகே நம்ம கதைக்கு வருவோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில், ஐ மீன் ஐ காட் டு நோ த்ரூ யூ த்ரூ இன்ஸ்டாகிராம். நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, டிஎம் போட்டுகிட்டே இருந்தீங்க, டேக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதை வச்சு. என்ன வாட் யூ எப்படி? நான் உங்களை போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் வீல் சேரில், ஐ மீன் நீங்கள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சைக்கிளிங், ஐ மீன் மேரத்தான் போகிறதா இருக்கட்டும், ஐவ் சீன் அ லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் என்ன பேசினாலும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன், யாருக்கோ உதவி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன ஆசை வாழ்க்கையில் சார்? என்ன எனக்கு என்ன ஆசைன்னு பெருசாக எதுவும் இல்லை சார். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சார். ஏதாவது பண்ணணும். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி உங்களுக்கு பண்ணணும், ஓகே. ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சார். அதுதான் சார். ஓகே சரி. அப்போது இது வந்து நல்ல ஒரு பர்சனல். என்ன ஆசை? பர்சனல் ஏதாவது ஆசை இருக்கா? பர்சனலாக ஆசைனா பர்சனலாக ஆசைன்னு என்ன சொல்கிறது? இப்போ இந்த மேரேஜுக்கு வந்து தடை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தான். யாருக்குமே இப்போ நான் அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது உன்னால் முடியாது, உனக்கு என்ன குழந்தை எல்லாம் அந்த யூரின் மோஷன் சென்ஸ் என்ன இல்லை எப்படி வரும் அப்படின்னு நிறைய அவாய்ட் பண்ண. அதனால தான் மோஸ்ட்லி அவங்க என்னை ஏற்றுக்கலை. இப்போவும் அவங்க என்ன பேசுகிறதில்ல, யாருக்கிட்டையுமே பேசுறது. யார் பேசுறதில்லை? அவங்க என்னோட மிஸ்ஸஸ் சைடில் வந்து எந்த கான்டாக்டும் இல்லை. மிஸ்ஸஸ் சைடில் வந்து பேசுறதில்லை, எந்த கான்டாக்டுமே கிடையாது. ஸோ அதனால் என்னோடய பர்சனல் ஆசை வந்து நான் எனக்கு குழந்தை வேணும். ஓகே, அது ஒரு பர்சனல் ஆசை. ஆமாம் சார். ஓகே, அது மட்டும்தான். பர்சனலாக வேறு எந்த ஆசையும் இல்லை. தத்தெடுத்துக்கலாமே சார். அந்த அதுவும் அதனால அதுவும் இருக்குது சார், ஆப்ஷன் இல்லை. அழகாக தத்தெடுத்துக்கலாம். இவ்வளோ குழந்தைங்க உங்களை மாதிரி நல்ல அம்மா அப்பா, ஐ மீன் நல்ல உள்ளங்கள் உள்ள மனிதர்கள் இல்லாமல் இருக்காங்க. ஐ மீன் அவங்க அவங்கக்கிட்ட வளரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ தத்தெடுத்துக்கலாம். தத்தெடுத்துக்கிற ஒரு ஸ்டிக்மாவே கிடையாது. அடாப்ஷன் இஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதை நம்ம இன்னும் கண்டிப்பாக சார். எங்களோட சைடில் எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த தாட் இருக்குது. பட்டு அதுக்கான அவேர்னஸும் கம்மியாக தான் சார். அவேர்னஸ் எக்ஸாக்ட்லி. அடாப்ஷனுக்கான அவேர்னஸும் கிரியேட் கம்மியாக தான் சார் இருக்குது. அது கிரியேட் பண்ணணும். நம்ம பேசுவோம் அதை பற்றி நிறையா. பட் அட்லீஸ்ட் இந்த பதிவு மூலமாக அதை பார்க்குறவங்களுக்கு அடாப்ஷன் இந்த ஸ்டிக்மாலாம் தேவை கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அப்புறம் என்ன என்ன அதுவும் அவங்க ஒய்ஃப் சைடில் வந்து அவங்க இது பண்ண விட மாட்டேங்கிறாங்களா? என்ன சொல்கிறது? அந்த அவங்கள ஏன் இவரை கல்யாணம் பண்ணுறேன்னு அப்படி கேட்குறாங்க. ஆமாம். இவனால் என்ன பண்ண முடியும், உன்னை வச்சு எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இது தான் சார். ஆனால் எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அவங்களுக்கு தெரிய முடியல. நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண முடியும். பட் ஆனால் சமுதாயம் அவங்களுக்கு கண்ணில் வந்து அது நீங்கள் என்னன்றது தெரிய மாட்டேங்குது. என்ன தான் அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு அவங்கள மனசில் ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருந்தாலும் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க இல்லையா? அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. லைஃப்பில் எங்கேயும் போக மாட்டாங்க, போக மாட்டாங்க, அதே இடத்துல தான் இருப்பாங்க. அந்த அதுக்காக அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. இது வந்து சின்ன வயசுலேருந்தே பிறக்கிற குழந்தைங்களை நான் பார்த்துருக்கேன் ஆஸ் அ டாக்டர். லைக் சில குழந்தைங்க வந்து செரிபிரல் பால்சின்னு சொல்லுவோம், ஸ்பாஸ்டிக் பாவம். ஸோ அவங்க பிறந்தோம் அது ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னினா 20 வயசு வரைக்கும் நார்மலாக இருந்து. ஆமாம் சார். எல்லாமே பண்ணிகிட்டு இருந்து டப்புன்னு ஒரு நாள் வந்து அடிபட்டு கால் போகிறதுன்றது இட் இஸ் நாட் ரொம்ப கஷ்டம். யூரின் மோஷன் கூட போக முடியாது நம்மளால், அது நம்ம கையில் இல்லைன்ற போது அது அந்த ஜேர்னிலேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தது வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சார். யா, ஸோ அந்த ஜேர்னி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம், அப்புறம் எக்ஸசைசஸ் சார். இன்னும் நீங்கள் டெய்லி ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி கூட ராணிப்பேட்லேருந்து யூ கம் எப்படி? உங்கள் பைக்கில் தானே வந்திருக்கு? ஆமாம், பைக்கில் தான் சார். உங்களோட பைக்லேயே வந்திருக்கீங்க. ஏன்னா பஸ்ஸில் ஏறி உட்காரத்துக்கு சப்போர்ட் கிடையாது. ஆமாம். எனக்கு ரொம்ப ஆசைகள் இந்த மாதிரி. ஒரு பப்ளிக் டாய்லெட் போனால் உங்களால் கம்ஃபர்டபுளாக இல்லை முடியாது. ஐநோ எந்த ஒரு பப்ளிக் செக்டர் போனாலும் டாய்லெட்டு தான் சார் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அங்கே வந்து அக்சஸபிளே இருக்காது, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே பாத்ரூம் இருக்குது, எல்லாருக்கும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வீல் சேர் போகிறதுக்குன்னு அக்சஸபிள் இல்லை.
கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறது ஃப்யூச்சரில் யோசிக்கலாம் பொண்ணு. கண்டிப்பாக நான் என்ன பண்ணணுமோ எங்கெங்கே பண்ணணுமோ அதை நம்ம பேசி பண்ணலாம். அதாவது டாய்லெட்ஸ் மெயினாக, ஒர்க் பிளேஸ்லேயும் அக்செப்டன்ஸ் வேணும் இல்லையா? ஆமாம் சார், அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இவனால் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு தாட் வந்துடுது அவங்களுக்குள்ள. பட் மூளை இவ்வளோ நல்லா வேலை செய்யுது, இதுக்கு மேலே என்ன? அது நம்ம ஆனால் ஒரு சில செக்டாரில் கொடுக்குறாங்க கண்டிப்பாக. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஐடி செக்டரில் ஹெச்ஆர் அப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சில செக்டாரில் அக்செப்ட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. பட் நம்ம அவேர்னஸ் கொண்டு வரலாம், இவங்களை எந்த விதத்துலையும் குறைச்சல் கிடையாது அப்படின்றது நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும். அதுக்கு என்னோட இது நான் எவ்வளோ பண்ண முடியுது, நான் இந்த இந்த வீடியோவே புரிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சார் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கீங்க நீங்கன்றது. ஸோ கண்டிப்பாக ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி பற்றி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் சார். பேசுகிறோம் ப்ளஸ் கண்டிப்பாக ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ முக்கியம், ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி ஆனவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் சார். என்னென்னா இப்போது ஊருக்கு ஊருக்கு வந்து இந்த அடிக்ஷன் ஆனவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது, ஆனால் அது வந்து அவங்க நினைச்சாவே ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போகாமல் மனசில் நினைச்சாவே அது வெளியில் வந்துடலாம், வெளியே வந்துடலாம். அதாவது நீங்கள் அடிக்ஷன் சென்டர் சொல்கிறது சிகரெட் பிடிக்கிறது, சிகரெட் இந்த ஆல்கோஹால் தண்ணி அடிக்கிறது, அவங்களுக்கெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. அவங்க அவங்களோட மனசை நினைச்சாவே அதுலேருந்து வெளியில் வந்துடலாம், வந்துடலாம். இது ஒரு பாடம் இல்லையா பூர்ணா, நீங்கள் சொன்னது. ஸோ நம்ம மனசு நினச்சா எப்படிப்பட்ட ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ ஆனால் இது இங்கே இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனவங்களுக்கு எந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் கிடையாது. கிடையாது, ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதை பற்றி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவே ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். ஓகே, என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க? எஸ் சார். ஸோ ஐ ஆஸ்க் மை டீம் டு டூ திஸ். ஏன் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆக்சுவலாக சார், நான் எந்த அளவுக்கு நான் மன அழுத்தத்தில் இருக்கும்போது விவேகானந்தர் கோர்ஸு ப்ளஸ் புத்தா கோர்ஸ் அந்த மாதிரி நிறைய படித்தனும், அந்தளவுக்கு உங்கள் வீடியோவும் நிறைய பார்த்துருக்கேன். இனிஷியல் நான் வந்து 2013 அண்ட் 14 ஃபேஸ்புக்கில் உங்களை அப்போலேருந்தே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துடும், லைக் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியா. அதில் வந்து இப்போ ஒரு டைம் வந்து வாட்ஸ்அப் இந்த ஃபேஸ்புக்கில் அந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா அப்போவே ஆட் பண்ணியாச்சு. ஸோ அப்போலேருந்து எனக்கு டெய்லி வீடியோ வந்துடும், வீக்லி ஒன்ஸ் வீடியோ. நீங்கள் எப்போல்லாம் வீடியோ பண்ணுறீங்களோ அந்த வீடியோலாம் எனக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்து 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 இதுலேயும் உங்களோட வீடியோலாம் நிறைய மோட்டிவேட் ஆகியிருக்கேன். என்ன பார்க்கணும்னு தோணியிருக்காங்க? கண்டிப்பாக தோணியிருக்கு. இந்த நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு மீட் வைப்பீங்க, ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக எப்போவாச்சும் ஒரு டைம் இவர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இருந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம பேசுவாச்சும் பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்ஸ்டாவில் டேக் பண்ணது. அதாவது நான் ஒன்று நம்புகிறேன் பொண்ணு, லைஃப்பில் நம்ம ஒன்று நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் சார், ஸ்ட்ராங்காக நினைக்கிறோனா அது நடக்கும். எஸ் சார், கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக நினச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால தான் இது இன்றைக்கி நடந்திருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து ஒரு மாதமாக நான் சொல்கிறேன், எனக்கு சில சூழல்கள் லைஃப்பில் லைக் எனக்கே இன்ஸ்பிரேஷன் தேவைன்ற மாதிரி. சரி, நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், நான் ஒன்றும் ஒரு ஞானியோ, யா வாட் விரால் நம்மளாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிற மனிதர்கள் தானே. எஸ் சார், கண்டிப்பாக. ஸோ எனக்கே இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் குறைகிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு ஒரு மாதம். அப்படி நான் வந்து யாராவது என்ன இன்ஸ்பயர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே சார். ஐ மீன் இன்ஸ்பிரேஷன்னா நான் சொல்கிறது வந்து ஐ எம் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ட், எனக்கு ஏதாவது மக்களுக்கு பண்ணிக்கிட்டே மக்கள்னு சொல்கிறது ஐ வாண்ட் டு கிவ், ஐம் எ கிவர், கொடுத்துட்டே இருக்கணும் மக்களுக்கு சரியான விஷயங்கள். ஏன்னா கஷ்டத்தில் வாழ்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருவேன், இது என்னோடய நேச்சர். ஸோ அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும், அதுக்கு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் ரீஹாபிலிட்டேஷன் போன டாக்டர் எனக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லைஃப்பில் ஒரு ஒருத்தருக்கும் கஷ்டமான சூழல்கள் இருக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்கு ஸ்பைனல் ரீஹாபிலிட்டேஷன் போகணுன்னு கூட தெரியாது டாக்டர், எனக்கு தான் உலகத்தில் இப்படி நடந்துருச்சுன்னு நினச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை. ஒரு ஒரு கஷ்டம் வரும்போதும் ஒரு ஒரு மனுஷன் நினைக்கிறதும் இது தான், ஐயோ நமக்கு தான் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு, நமக்கு தான் இவ்வளோ பெரிய நோய் வந்துருச்சு, இல்லை நமக்கு தான் இவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் வந்துருச்சு, இல்லை மக்கள் ஏமாற்றிட்டாங்க, நண்பர்கள் விட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒன்று ஒரு ஒரு சூழல் கஷ்டமான சூழல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடக்கும்போதும் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போயிடுறாங்க. சரியான சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, இது உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே நடக்கும், காமனாக நடக்கிற விஷயம் தான். இதை இப்படி அக்செப்டன்ஸ் நீங்கள் சொன்னீங்க அழகாக அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ ஸோ அதை சொல்லணுன்றது என்னோட ஆசை இல்லை, அதுதான். ஸோ அந்த என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, ஸோ ஒரு ஒரு மனுஷங்களுக்கு ஒரு ஒரு சூழலுக்கு ஒரு வாழ்க்கைக்கார ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு எப்பவுமே ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டூ. இதுதான் நான் நீங்கள் சொன்னீங்க 2013 கரெக்ட், அப்போலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 9 இயர்ஸ் ரனிங். இன்னும் நான் இருக்கிற வரைக்கும் நான் அதை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா எனக்கு சூழலில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னு சூழலில் நான் நினச்சிட்டு இருந்தேன். யாராவது வந்து என்ன
இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்தீங்க சார், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார், ரொம்ப நன்றி சார். அதை நான் சொல்லி ஆகணும், இந்த 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 கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஐ லேர்ன்ட் அ லாட் டுடே, நான் அதுதான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். நன்றி சார், நன்றி, ரொம்ப 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 நன்றி சார். ஸோ எனக்கு எனக்கு வந்து ஒரு காரணம் கிடச்சிது இன்னும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, இன்னும் மக்களுக்கு செய்யணும், இல்லை வாட் எவர் நான் நான் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படணும் எனக்கு வந்து அது இன்னும் லைக் யா ஐ திங்க் உங்க கூட பேசினது நடந்துச்சு. இந்த நேரோ டவுன் பண்ணுறதுக்கு நம்ம மனசில் என்ன நினைக்கிறமோ ஸ்ட்ராங்காக நடக்கும். நீங்கள் என்னை பார்க்கணும்னு நினச்சிங்கன்றதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க வாட் எவர், பட் என்னை பார்க்கணும், டாக்டரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது நடந்துருச்சு. கண்டிப்பாக சார். ஸோ நான் வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி என்னை சி, நான் நிறைய பேருக்கு எனர்ஜி கொடுத்தாலும் எனக்கு ஒரு 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 டிப் வரும்போது என்னை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி யாராவது வரமாட்டாங்களான்னு நான் ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது யூகே. ஸோ இது நான் ஈகோலாம் கிடையாது, ஈகோ நம்மலாம் ஒன்று தான். நான் வந்து டாக்டர் ஆகி பெரிய ஆகிட்டேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு நான் நல்லா படித்தேன், ஒருத்த எனக்கு கையில் கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய எண்ணங்கள் சரியாக இருந்துச்சு, நான் மக்களுக்கு செய்யணும்னு நினச்சதோ வாட் எவர் என்னோடய எண்ணங்கள், நான் ஒரு விஷயம் செஞ்சால் அதை 100% செய்யணும்னு நினைப்பேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் இப்படி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது, இதனால் வந்து நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையை என்னையே இன்ஸ்பைர் பண்ணிட்டீங்கன்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் வாழ்க்கையை அதை மாற்றுறதுக்கு ஒரு ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக சார், எல்லாத்துலேயுமே 100% கொடுக்க கொடுக்க ஒரு சோர்வு. லைக் இந்த இந்த கான்வர்சேஷன் சீரீஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் போன வருஷம் நான் ஆரம்பித்தேன், ஒரு 5 விஷயங்கள் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ரொம்ப ஹெக்டிக்காகவே பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். இந்த இயர் நான் எனக்கு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன், இந்த வருஷம் எப்படியாவது என்னால் முடிஞ்ச அளவு வாரத்துக்கு ஒருத்தரோட நான் எப்படியாவது பேசி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் இந்த வருஷத்தில் நான் பண்ணதில் ஒரு ஒருத்தருமே ரொம்ப அழகான ஒரு சார், கண்டிப்பாக ஒரு பர்சன். நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் போகிறோம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், பெட் சோர். உங்கள் குரூப்லேயே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாதத்துக்கு ஒருத்தர் இறந்துடுறாங்க. நிறைய ரீசன்னால நிறைய பேர் இறந்துடுறாங்க. என்ன காரணங்கள்ல சொல்லுங்கள். பெட்சோர் வந்து இந்த கிரேட் 4 வரைக்கும் போயிடுது. கிரேட் 4 வந்து அவேர்னஸ் இல்லாமல் அவங்க வீட்டில் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு வசதி இல்லாமல் முக்கியமாக அந்த மாதிரி வந்து இறந்துடுறாங்க. ஸோ இப்போ ரீசண்டாக வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி எடுத்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனால் பெட்சோருக்குன்னு தனியாக ஒரு வார்டு இது பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் நிறைய பேர் இறந்துடுறாங்க. முக்கியமாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லாமல் ஆமாம் நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை, பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ நிறைய பேர் இப்பயும் பெட் இல்லாமல் தரையில் படுத்துருக்காங்க வீட்டில். வீட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே, நம்ம என்ன பண்ணலாம் சார்? கண்டிப்பாக சார், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டு ஒரு காட்டு வாங்கி கொடுத்தாவே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சார் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்க வீல் சேர் இல்லை, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வீல் சேர் இல்லை. வீல் சேர் இல்லை, அவங்க நடக்க முடியும் அப்படியே பெட்லேயே கீழே இருந்துருவாங்க, தரையிலே இருக்காங்க, வீல் சேர் போகிறதுக்கு வீல் சேர் இல்லை, அவேர்னஸ் சுத்தமாக இல்லை சார், இதை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லை. ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி கீழே படுத்து இருக்கிறவங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கணும்ல. இதுக்கு என்ன பண்ணலான்னு அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் சார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்கிறோம், அந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் எடுத்து யாருக்கு எங்கே எப்படி சப்போர்ட் கொடுக்கணுமோ அது நம்ம கண்டிப்பாக சார். இப்போ எங்கள் ஃபவுண்டேஷனோட மோட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆனாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ பெட்டு காட்டு இல்லையா, ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறது தான் சார். வீல் சேர் இல்லையா, ஒரு நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ரைட் வீல் சேர் ப்ராஜெக்ட்னு ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்டு இருக்கோம் சார். எங்களோட ஃபவுண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி தான். ஸோ அவர் ரீசெண்டாக இந்த கோவிட்னால இறந்துட்டார் லாஸ்ட் இயர். ஸோ அவர் வந்து மோஸ்ட் எல்லாமே வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பர்சனுக்கு மட்டும்தான் என்ன தேவை அப்படின்றது பண்ணிட்டு வர்றாரு, பண்ணிட்டு வந்தார். ஸோ அதையும் இப்போ நாங்கள் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம கண்டிப்பாக வில் வர்க் ஆன் இட். கண்டிப்பாக சார். ஆமாம் பூர்ணா. அக்கா மாமாலாம் ரொம்ப சப்போர்ட். அக்கா மாமாவும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, அதை கேட்குறதுக்கு அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாரு, அக்கா ஹெல்ப் பண்ணுறது, அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா ஹெல்ப் பண்ணுறது, எவ்வளோ அழக, இது எவ்வளோ அழகான ஒரு கான்வர்சேஷன் தெரியுமா பூர்ணா. நம்ம பேசுகிறது நம்ம கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி உறவுகளுக்கு வந்து மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலத்தில். எல்லாருமே யாரை யூஸ் பண்ணுறது, யாரை நமக்கு என்ன, இப்படி இருக்கிற காலத்தில் உங்களை வந்து இவ்வளோ அழகாக அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் நான் பெரிய ஆக்சுவலாக. இப்போ நான் உங்கள் அம்மா அப்பா பார்க்கணும்னு சொன்னது, இப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்கணும், உங்கள் அண்ணாவையும் பார்க்கணும், உங்கள் மாமாவை முக்கியமாக பார்க்கணும். அவ்வளோ பெருந்தன்மை இல்லை, இது அது ஒரு நல்ல மனசுக்காரங்க இல்லையா. ஸோ இவ்வளோ நல்ல மனுஷங்க உங்களை சுற்றி வந்திருக்காங்களா பூர்ணா? எஸ் சார், பெரிய விஷயந்தான். அதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் சார், எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. நான் இந்த அளவுக்கு வெளியில் வரேன் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக தேவை சார். நீங்கள் ஒன்று புரிஞ்சுட்டிங்களா, இவ்வளோ நம்ம ஒரு கேஷுவலாக கான்வர்சேஷன் ஆரம்பித்தோம், உங்களை சுற்றி குடும்பம் எவ்வளோ அழகாக இருக்கு யோசிச்சிங்களா, எவ்வளோ
எவ்வளோ அன்பான மக்கள், எவ்வளோ நல்ல எண்ணங்கள் இருக்க மக்கள்ன்றது புரியுதா? எஸ் சார். இதுதான் வாழ்க்கை பூர்ணா. இது இந்த இருக்க இப்போ இருக்க காலத்தில் வந்து இந்த காம்ப்ளெக்ஸிட்டி, காம்ப்ளெக்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ், எல்லாமே நம்ம முந்தணும், சண்டை போடணும், ஒரு விதமான அப்படியே எல்லா எல்லாத்தையும் மிதிச்சுட்டு மேலே வரணும், இப்படி தான் லைக் ஒரு சமுதாயமாக போயிட்டுருக்கு ஒரு 20 வருஷமாக நான் சொல்லுவேன். ஸோ அந்த நேரத்தில் உறவுகள் இல்லாமல் போயிடுறாங்க. இப்போது உங்களை வந்து உங்கள் மாமா வந்து எதுக்கு உங்கள் அக்கா சொல்லிருக்கலாம்ல, லைக் எதுக்கு அவருக்கு கொடுக்கணும் நீங்கள், அவர் பார்த்துக்கிட்டோம் சரி சொல்லிருக்கலாம், ஏன் உங்கள் அண்ணாவே உங்களை அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம குடும்பம் பார்ப்போம், நம்ம ஃபேமிலி பார்ப்போம், வேலையை பார்ப்போம்னு நினச்சிருந்துருக்கலாம். பட் உங்கள் அண்ணாவும் என் தம்பியும் இன்னும் பாசமாக உங்கள் மாமா வந்து வெளி குடும்பத்துலேருந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து உங்களை பார்த்துக்கிற தன்மை, இதெல்லாம் பெரிய விஷயம். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் பூர்ணா. இதை நான் எதிர்பார்க்கல, இப்படி இந்த கான்வர்சேஷன் இது வரும்னு நான் எதிர்பார்க்கல. பட் யா, ஸோ அதனால் உறவுகளுக்கு மரியாதை கொடுத்து பண்ணுற உறவுகளுக்கு நல்ல எண்ணங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் பயம் இருக்கும், நான் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது அன்பால் வர ஒரு பயம் தானே? எஸ் கண்டிப்பாக அது இருக்கும், பாசமால வர பயம் தானே? கண்டிப்பாக. ஸோ அது அவங்க அன்பு ரொம்ப இருக்கவே அந்த பயம் இருக்கும். பட் ஆனால் அது மீறி சப்போர்ட், அதுதான் என்ன பண்ணாலும் என் குழந்தை என்கிட்ட தான் வந்து லைக் என்ன ஆனாலும் என் குழந்தை என்கிட்ட வர முடியும், என்கிட்ட வந்து உரிமையாக இருக்க முடியும் குடும்பத்தில் வந்து. சரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பூர்ணா குடும்பங்களுக்குள்ளேயே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல நிறைய பேரால். எஸ் சார் கண்டிப்பாக சார், நான் பார்க்குறேன் அந்த பிரச்சனை நிறையா இருக்குது. ஸோ ஒரு அதான் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு அந்த ஒரு ஒரு புரிதல்ன்றது காம்படிஷன், ஜெலசி, பொறாமப்படுறாங்க. பொறாம தான் சிம்பிளாக சொல்லணும், அடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்காங்க, அவங்க அக்கா குடும்பத்தோடு நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தோட இவங்க நல்லா இருக்கக்கூடாது, எது எதுவாக இருக்கட்டும் அது. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் நடுவில் இவ்வளோ அழகாக எல்லாருமே ஒன்றா இருந்து சரி குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா சரி ஒரு ஒரு மனுஷன் இப்போ நான் நீங்களும் பேசுகிறோம் போனால் நம்மளே வந்து ஒரு மாதம் ஒன்றா இருக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், நமக்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். டாக்டர் நீங்கள் இதை பண்ணலான்னு சொல்லுவேன், பொண்ணு நீங்கள் இது பண்ணலாம் நான் சொல்வேன். ஸோ அது வந்து அது புரிதல் வேணும் இல்லை. ஸோ அதை விட்டு கொடுத்து புரிதல் போயிட்டு அதை அழகு கொண்டு போகணும். ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி ஆனவே ஃபேமிலி நம்பி தான் சார் இருக்காங்க எல்லாருமே, ஆனால் அந்த ஃபேமிலியில் நிறைய பேர் சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க. சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் சொல்கிற கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு சார். வீல் சேர் கூட வாங்க இல்லாமல் தரையில் படுத்துருக்காங்க. ஆமாம் சார், நிறைய பேர் இருக்காங்க சார், ஏற்றுக்கிறதுக்கு மனப்பான்மை யாருக்கும் வரல. இல்லாமல் இருந்தும் இன்னொரு லைக் ஒரு மனசு கஷ்டமான ஒரு பாயிண்ட் போனால் எல்லாமே இருந்தும் நான் சொல்கிறது பைசா இருந்து செய்ய முடியும் நாலு பேருக்குன்ற சூழலில் இருந்தும் செய்ய மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு காரணம்னால செய்யவே மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப தப்பு இல்லைங்களா அது? ஆக்சுவலாக சார் இந்த கெத்திட்டர் வந்து ஒரு 90 120 அந்தக்குள்ளே தான் இருக்கும். அந்த கெத்திட்டர் வாங்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. 100 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து கெத்திட்டர் வாங்க முடியாமல் இருக்காங்க. பாருங்களேன் பாவம், எவ்வளோ கஷ்டம் இல்லையா? நீங்கள் என்ன சொன்னீங்களே சார், டைப்பர் போட முடியாது சார் எனக்கு, பிகாஸ் காஸ்ட்லி சார், முடியாது, டிஜிட்டல் எவாக்குவேஷன், நீங்களாக தான் பாத்ரூம். ஆமாம் ஆமாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு பூர்ணா எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா படுது. உங்களுக்கு நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் போயிட்டு நீங்கள் வந்து இதை சார் இது ஓகே இது நாங்கள் அப்படி இதை அக்செப்ட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறீங்க, பட் எனக்கு நான் ஒரு காமன் மேனாக தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த இப்போ இந்த கான்வர்சேஷனில். யூரின் போங்க, அதாவது அது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட் தெரியுமா பூர்ணா? லைக் நம்ம உட்காந்துருக்கோம், நினச்சும் போது யூரின் வருது, நினைக்கும் போது நான் போய் யூரின் போகிறேன், இல்லை எனக்கு நான் ஐ வாண்ட் டு பாஸ் மோஷன், நான் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது. யூரின் மோஷன் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சார்? அதெல்லாம் டைமிங் தான் சார், டைமிங் பார்த்து தான் போவோமே நாங்கள். இப்போ ஒன்ஸ் இப்போ சிஎஸ்சி பண்ணிட்டோன்னா ஆஃப்டர் 4 ஹவர்ஸ், ஸோ அது அந்த இடைப்பட்ட அந்த 4 ஹவர்ஸில் தண்ணியும் வந்து பார்த்து தான் குடிக்கணும். ஸோ த பாயிண்ட் இஸ் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து, ஆமாம், லவ்விங்காக இருந்து, ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ். ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை போராட்டங்கள் ஏன் பூர்ணா கண்டிப்பாக எவ்வளோ இதை விட்டுட்டு எதுக்கு போய் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க பொறாமப்பட்டுக்கிட்டு அவனை மிதிச்சு நான் வர்றது இவனை மிதிச்சு நான் வர்றது என்னது இதெல்லாம் ட்ராமா இல்லையா? ஆமாம் சார் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து அடுத்தது என்ன நடக்கணும் யாருக்குமே தெரியும், யாருக்குமே தெரியாது இல்லையா? எஸ் சார். சூப்பர் சூப்பர், எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க பூர்ணா, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் சார், எனக்கு இவ்வளோ நம்ம பேசணும் இல்லையா, அன்பு அன்பை பகிரணும். எஸ் சார் கண்டிப்பாக. ஸ்ப்ரெட் லவ், பி கைண்ட், மனுஷங்களை மனுஷங்களாக பாருங்கள், மனுஷங்களை வந்து உபயோகப்படுத்துகிற பொருளாக பார்க்காதீங்க. பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, பணம் வேணும் கண்டிப்பாக, பணம் இருந்தால் தான். இப்போ நீங்கள் வீல் சேர் வாங்கினாலும் பணம் வேணும் கண்டிப்பாக, நான் இந்த துணி போட்டுக்கலாம் பணம் வேணும், உட்காந்து பேசணும், ஷூட் பண்ணுறாங்கன்னா பணம் வேணும், பட் அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. எஸ் சார் கண்டிப்பாக சார். மனுஷங்களை மனுஷங்களாக பார்த்துக்கோங்க, மனுஷங்களை மனுஷங்களாக பார்க்க ஆரம்பிச்சாலே பணம் உங்களை தேடி வரும். எஸ் சார். என்ன பூர்ணா,
அது உண்மை தானே? எஸ் சார், கண்டிப்பாக சார். ஸோ அது அது நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம். வேலை சுற்றி இருக்கவங்களை பார்த்துக்கோங்க, மனுஷங்களை மனுஷங்களை மதிங்க, அன்பா இருங்க, பாசமாக இருங்க, இந்த பொறாமை போட்டி இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்சல்யூட் வேஸ்ட். வாழ்க்கைன்றது இப்படி போயிடும் போனா, 30-40 வருஷம் தான் கண்ணா, இப்படி போயிடும். அது அந்த 30-40 வருஷம் கூட ஷூரிட்டி கிடையாது. ஷூரிட்டி கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். ஸோ அதில் ஷூரிட்டி கிடையாது இல்லையா? ஸோ அதில் போயிட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஏன் இல்லையா? ஸோ ஒரு ஒரு நாளையும் அழகாக முழுசாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தாமல், அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி அந்த மனிதர்களும் சந்தோஷமான மனிதர்களை வச்சுட்டு அழகாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். இல்லை பூர்ணா, கண்டிப்பாக என்ன சொல்கிறீங்க பூர்ணா? ஸோ ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் உங்களாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப மன நிறைவானது ஒரு கான்வர்சேஷன். நான் சொன்ன மாதிரி ஐ எம் இன்ஸ்பயர்டு பர்சனலி ஆஃப்டர் திஸ் கான்வர்சேஷன். ஸோ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும், அதுக்கான கஷ்டங்கள் வராதுன்னு சொல்லலை, பட் அதை நம்ம கொண்டு போகிறது எப்படின்றது நம்ம சிந்தனையில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம், கண்டிப்பாக அந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட தேடல்களுக்கு கண்டிப்பாக இந்த கான்வர்சேஷன் சீரீஸில் நான் பேசுகிற ஒரு ஒரு நபரும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு 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 வெளிச்சமாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். டெஃபினெட்லி யூனோ இட்வில் டெஃபினெட்லி கிவ் அ ஸ்பார்க், ஐ ஃபீல், பிகாஸ் ஐ எம் கெட்டிங் மல்டிபிள் ஸ்பார்க்ஸ், எனக்கே நிறைய ஸ்பார்க்ஸ் வருது. பூர்ணா தேங்க்யூ கண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன ரொம்ப கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். சந்தோஷமாக இருக்கீங்களா நீங்கள்? ஹாப்பியாக என்னால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா சார்? கண்டிப்பாக சார், ரொம்ப ஹாப்பி சார். அதுதான் எனக்கு ஓகே. ஸோ உங்கள் மூலமாக எவ்வளோ லட்சம் மக்கள் இதை பார்த்து அவங்க வாழ்க்கையை மாறப்போகுதுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்க்கை மாறும். ஒருத்தர் மாறினாலும் எனக்கு சந்தோஷம். நான் மாறிட்டேனே, மாறிட்டேன்னா நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக சார், பாயிண்ட். ஒருத்தர் மாறினாலே அது நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ரிப்பிள் எஃபெக்ட். நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆன பர்சனுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் ஒரு 1 இயருக்கு ஒரு வீல் சேராச்சும் வாங்கித்தாங்க. கண்டிப்பாக, ஷூர் ஷூர். நான் இன்றைக்கி இந்த பதிவு நம்ம இந்த ரெக்கார்டிங் முடித்த உடனே நான் பண்ணிடுறேன், டீம் கிட்ட சொல்லி பண்ணிடுறேன். நீங்களே யாருக்குன்னு சொல்லுங்கள், நானே. ஆ கண்டிப்பாக சார், ஒரு வீல் சேர் வாங்கித்தான். ஆக்சுவலாக அந்த இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, ரைட் வீல் சேர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு வீல் சேர் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் சார். நானும் பண்ணிடுறேன், அது அந்த லிங்க்கும் கொடுங்க என்றது லாஸ்ட் மை டீம் டூல் கொண்டு விட், அதையும் நான் போட்டுடுறேன். மக்கள் யாராவது கொடுக்கணும்னா அவங்களும் கொடுக்கட்டும். ஓகே சார. இந்த அந்த பெட்டு காட்டு, ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணாவே ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஸோ அதுலேயும் இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் சார். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே கண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ, பை, தேங்க்யூ சார்.